உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர்ஷிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பரந்தளந்த சமன்முதலாம் பரசமைய இரள் நீங்க சிறந்தழுவு செய்வனெறி திருநீற்றின் அறந்தை கட புகழியறுக்கோன் அமுது செய்ய திருமுலைப்பாள் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கலல் போற்றி வணக்கம் நம் வாசு சாஸ்திரத்தில் ஒவ்வொருவருடைய வீடுகள் அவர்கள் தலை வைத்து படுக்கும் திசை இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இது லக்கணத்திற்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை தெரியாது எல்லாரோடும் பழகினாலும் யாருடைய மனதையும் இவர்கள் புண்படுத்த மாட்டார்கள் மற்றவர்களோடு சேர்ந்து சிரிப்பார்களை தவிர மற்றவர்களை பார்த்து இவர்கள் சிரிக்க மாட்டார்கள் எளிதில் பிறருடன் இரண்டர கலந்து விடுவார்கள் எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களைப் பற்றியும் உரையாடும் வல்லமை இவர்களிடத்தில் இயற்கையாகவே உண்டு எந்த தலைப்பை கொடுத்தாலும் எந்த விஷயத்திலையும் அவர்கள் ஒரு சில விஷயங்களை தெரிந்து வைத்து பேசுவார்கள் புதிய புதிதாக நல்ல கருத்துக்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருப்பார்கள் இன்று நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும் அறிவை தேடுவதிலும் அறிந்து கொள்வதிலும் அளவற்ற ஆசை உள்ளவர்கள் பார்ப்பதற்கு சாந்தமாக சுரூபமாக இருப்பார்கள் ஒரு குழந்தைத்தனம் அவர்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் அவர்களின் அறிவாற்றலுக்கு ஈடு சொல்லவே முடியாது எல்லா விஷயத்தையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை அவர்களுக்கு வாய்க்கப்பெற்று இருக்கும் ஆன்மீகத்திலும் அக்கறை கொண்டிருப்பார்கள் இல்லறத்து ஞானியாக விளங்குவார்கள் ஒரு ஞானிக்குரிய அத்தனை நல்ல விஷயங்களும் அவர்களுக்குள் பொதிந்திருக்கும் இருக்கும் சடாமுடி தனித்திருக்க மாட்டார்கள் பெரிய அளவு தாடி இருக்காது சடை இருக்காது பெரிய அளவு பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு உத்தராட்சங்கள்லாம் அணிந்து கொண்டு இவர்கள் இருக்க மாட்டார்கள் பார்ப்பதற்கு சாதாரண ஒரு வெள்ளை வெட்டி ஒரு வெள்ளை சட்டை இல்லையென்றால் இவர்கள் பார்ப்பதற்கு சகல ஞானங்களையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் பொதுவாக இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் காதல் காமத்தை இவர்கள் விட்டுவிட வேண்டும் இவர்கள் பார்த்த மாத்திரத்தில் எல்லாரிடத்திலையும் காதல் கொள்வார்கள் எந்த ஒரு வேலையும் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அதை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போய்விடுவார்கள் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இதுதான் தனுசு ராசி ஆண்களுக்கு அசாத்திய பொறுமை இருக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒரு இடத்துக்கு வசூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்தினுடைய இங்கீதம் சூழல் அதுக்கு தகுந்தபடி அப்படி ரொம்ப அவர் வசூலுக்கே ஒருத்தர் போகிறார் ரொம்ப பொறுமையாக காத்திருப்பார் என்னென்னா ஏதோ முக்கியமான வேலை இல்லை இல்லை நீங்கள் வியாபாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்து அவர் நல்ல மனநிலைக்கு வந்த பிறகு அவரோடு கலந்து தங்கள் காரியத்தை சாதிப்பாங்க தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து இவர்களுடைய பெருந்தன்மைகளை சோதித்தால் பொறுமை இழந்துடுவாங்க நகைச்சுவை உணர்வு இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கும் எல்லாரையும் நண்பராக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தனுசு ராசி ஆண்களுக்கு உண்டு அதனால் தனுசு ராசி ஆண்கள் தங்களுடைய தீவிரவாதத்தை காற்றுவதை விட உறுதிப்பிடிப்புடன் செயல்படும் ஒன்னால முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டா உடனே அதை செய்து காட்டி விடுவார்கள் அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளாகவும் அடக்கம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டால் எதிர்காலத்தை எண்ணி இவர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் நான் இன்னும் ஒரு பத்து வருடத்தில் எப்படி இருப்பேன் இன்னொரு பத்து ஆண்டுகளில் எப்படி இருப்பேன் என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள் பொதுவாக இவர்கள் வாழ்க்கையில் கங்கை கங்கையை பிடித்துக்கொண்டால் சிறப்பு சூரிய வழிபாடு நீர்நிலை வழிபாடு கங்கை அம்மன் கங்கை ஸ்தானம் இதுபோன்ற இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப தளர்வாக இருப்பார்கள் சில நேரங்களிலே அவர்கள் ஒரு நீர்நிலை தடாகத்தில் குளித்து விட்டால் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவாங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க அடிக்கடி குளிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் நீர் இவர்களுக்கு ஒரு பேட்ரி சார்ஜ் ஆக இருந்து செயல்படும் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது ராசியாக தனுசு வருது காலபுருஷனுடைய இரண்டு தொடைகளை அது குறிக்கிறது அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடியது தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு நாலாவது வீடு வடகிழக்கு திசையை குறிக்கக்கூடியது பெரும்பாலும் இவர்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் அமைந்து விட்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நாலாம் வீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் பொதுவாக இவர்கள் இரண்டு தெரு சந்திக்கக்கூடிய இடங்களில் வீடு அமைஞ்சிட்டால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே நேரம் இவர்கள் வீடும் தொழிலும் ஒன்றாக வைத்திருந்தால் பாதிப்பு வரும் பெரும்பாலும் இவர்கள் தங்கள் மனைவியின் பேரில் வீடு வாங்கினால் அதில் நிறைய வில்லங்கங்களும் பிரச்சனைகளையும் வாழ்வில் சந்தித்திருப்பார்கள் பாதகத்தன்மை வந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் பத்திரங்களில் பிரச்சனை இருக்கும் மூல டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும் அதனால் இவர்களுடைய வீடுகளில் பொறுத்தளவில் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் அங்கே பாதகாதிபதியினுடைய நட்சத்திரமாக வருவதினால் பெரும்பாலும் மனைவி மக்கள் இவர்களுடைய இருக்கிறார் கூட்டாக சேர்ந்து வீடு வாங்குவது குடும்ப அங்கத்தினர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பதெல்லாம் இவர்களுக்கு சரியாக வராது பெரும்பாலும் கிழக்கு திசை உள்ள வீடுகள் இவர்களுக்கு பாதகத்தை தந்துவிடும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் தனுசு லக்கணத்திற்கு பொறுத்தளவில் விரயத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு தெற்கு வாசல் வீடுகள் சரியாக வருவதில்லை அதே போல் இவர்களுக்கு வடக்கு திசை வடகிழக்கு திசை மேற்கு திசை உள்ள வீடுகள் பெரும்பாலும் வெற்றியே கொடுக்கும் காரணம் என்ன என்றால் இவர்கள் அந்த வீடுகளிலே வெகுகாலம் சுகமாக நலமாக வாழ்ந்திருப்பார்கள் இது எல்லாருக்கும் பொருந்துமா என்றால் கோடிக்கணக்கான மனிதர்களிடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய ஆய்வுகள் ஒரு சிலருக்கு பொருந்தே வரும் மற்றவர்கள் அவர் அவர்களுடைய ஜனன ஜாதகம் பெர்த்து சாற்றை பார்த்து உங்கள் லக்கணத்திற்கு நாலாவது வீட்டில் பாதகாதிபதி இருந்தால் நாளுக்கு கூடியவர் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் இப்படியெல்லாம் இருக்கிறது அதனால் ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக பொறுமையாக பார்க்க வேண்டும் நாம் இப்போ தலை வைத்து படுக்கும் முறையை பற்றி பார்ப்போம் இந்த ராசிக்கு செவ்வாய் ராகு கேது நட்பாக இருந்தாலும் பூர்வ இருந்தாலும் கண்டிப்பாக வீடு வாசல் அமைந்துவிடும் சம பலத்தை தரக்கூடியவர் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி அதனால் இந்த ராசியில் லக்கணத்தில் யாரும் பகையோ நீச்சமோ கிடையாது பொதுவான பலன்கள் நடுத்தரமான உயரம் உள்ள நல்ல பலம் உள்ள உடலமைப்பை பெற்று வட்டமான நெற்றி நீண்ட ஆயில் அழகான மூக்கு நீண்ட சற்று உருண்டையான முகம் உள்ளவர்கள் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராகவும் தீர்க்க தரிசியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் படுக்கக்கூடியதை ஆறு மாத காலம் கிழக்கு திசை ஆறு மாத காலம் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மேற்கு திசைகளை தலை வைத்து படுக்கும் போது பணம் வருகிறது இவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்ற கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவராக இருப்பார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி வருகிறது இல்லை ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பில் மந்தம் வருகிறது கொஞ்சம் பிடிப்பு இல்லை என்றால் இடத்தை மாற்றி படுக்கணும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு வந்துவிடும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இவர்கள் சில நேரத்தில் பேரிங் மென்டாலிட்டி உள்ளவராக மாறிவிடுவார்கள் பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா உரத்த அதிகாரத்தோடும் கட்டளை இடக்கூடிய துணியோடுமே இவர்கள் பேச்சு இருக்கும் பேசுவதில் கட்டிக்காரராக இருப்பாங்க ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்திலையும் ஈடுபட்டு மிகப்பெரிய இடத்த ஒரு இடத்த பிடிச்சிருப்பாங்க தன்னை விட மேலானவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர்கள் தங்களுடைய வீடுகளை வாசு சாஸ்திரப்படி வைத்துக் கொள்ளணும் எப்படியாவது ஒரு வீட்டில் குறை வந்துடும் ஏ சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தனுசு ராசி பொறுத்தளவில் வந்து அது வில்லு அம்பும் அந்த ராசியில் மூல நட்சத்திரம் இருக்கிறது அதனால் இவர்கள் குடியிருக்கிற வீடுகளில் பொறுத்தளவில் இந்த வடமேற்கு திசையில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துடும் அதே போல் இவர்களுடைய வீடுகளில் எது குறைக் குறைந்தபட்சம் வாஸ்து குறைபாடு உள்ளதாகவே இருக்கும் அது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் இவர்கள் மனை அக்னி இழுத்த வாக்கிலேயே இருக்கும் வ இவர்களுக்கு வீடுகளில் படுக்கை அறையில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் பொதுவாக வந்து இவர்கள் வீட்டினுடைய வாசல் படி பொறுத்தளவில் படுக்கை அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் போல் உடல் மற்றும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சி தரக்கூடிய நிலையில் படுக்கை அறைகள் இருக்கணும் அதனால் இவர்கள் பொறுத்தளவில் அந்த பெட்டுக்கு அடியில் நிறைய குப்பைகள் வைத்திருக்கக்கூடாது பெரும்பாலும் இவர்கள் தெற்கு திசையிலே தங்கி படுப்பார்கள் தென்மேற்கு திசை இவர்களுக்கு ஒத்து வருவதில்லை தெற்கு திசையில் உள்ள அறைகளிலே படுத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இவர்கள் வீட்டை விட்டு அதிக நேரம் வெளியில தான் இருப்பதனால இவர்களுக்கு அந்த தெற்கு திசையை ஒத்து வருகிறது அதே போல் ப படுக்கையில் பயனற்ற பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இவைகள்லாம் இருக்கக்கூடாது இவர்கள் தனுசு ராசிக்காரங்க தாங்கள் தங்கியிருக்கிற அறையில் சித்தர்கள் மகான்கள் படத்தை கண்டிப்பாக ஒட்டி வச்சுருப்பாங்க அதே போல் அதே போல் படுக்கை அறையில் இவர்கள் மூளையை பயன்படுத்தக்கூடாது அதனால் படுக்கை அறை விரிப்புகளில் சூரிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் அதனால் இவர்கள் படுக்கையை வந்து பொறுத்தளவில் சூரிய வெளிச்சத்தில் போட்டு உலர்த்தணும் அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை தேடுபவர்கள் அதனால் ஒரு ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரையிலும் வருமானத்தை ஈட்டுபவர்கள் வரை அவங்கவுங்க உடலுக்கு ரீசார்ஜ் ஒரு புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்வதற்கு படுக்கை இவர்கள் திடீர்னு தரையில் படுப்பாங்க ஆனால் இவர்களுக்கு கட்டிலில் படுத்திருந்தா தான் ஐஸ்வர்யம் அதனால் இவர்கள் தரையில் படுக்கக்கூடாது காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பதனால் நிறைய கனவுகள் வரும் அதே போல இவர்கள் சபலத்தன்மைக்கு ஆளாவார்கள் காமத்தை அதிகமாக வைத்திருப்பார்கள் அதனால் அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் திடீர் என்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் அதனால் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்து அதில் ஒரு ஈடுபாடு உள்ளவர்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய முடிகிறது அதிகாலையிலேயே எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் ஆனால் நிறைய சோம்பேறித்தனமாகவும் இருப்பார்கள் இவர்கள் தொடர்ந்து ஒரு செயலை ரெகுலராக செய்ய மாட்டாங்க இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் படுக்கையறையிலே எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கணினி பொருட்கள் டிவி சாதனங்கள் இவைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பொதுவாக இவங்க படுக்கையறையில் குப்பை இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க எல்லோரும் வந்து இவங்க அறைகளில் தான் குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாம் விளையாடுங்கள் இவங்க அறையில் உட்காந்து தங்கி படித்தா அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் ஏன்னா குருவின் அருளாசி பெற்ற இவர்கள் அறை முழுவதும் குருவின் பூர்வன அருள் இருக்கும் அதனால் இவர்கள் அறை எப்பொழுதும் பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நல்ல முறையில் வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அதுபோல் கட்டிலுக்கு அடியில் கொஞ்சம் உப்புக்கல் போட்டு கழுவணும் ரொம்ப தூக்கம் வரலை ஒலட்டுது அப்படின்னா ஒரு உப்புக்கள் ஒரு பவுலில் வச்சு கீழே வச்சுக்கலாம் அது எதிர்மறை ஆற்றல்களெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்வில் நிலைத்திருக்க அது பெரும் உதவியாக இருக்கும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்